हेलो फ्रेंड्स वणक्कम वेलकम बैक टू आवर चैनल दशविका मीडिया एंड இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் அவங்க ஸ்கின் வந்து ஒயிட்டா இருக்கணும் அப்படிங்கறத விட அவங்க ஸ்கின் வந்து நல்ல க்ளோவா அது மட்டும் இல்லாம நல்ல பிங்கிஷா இருக்கணும் அப்படினு சொல்லி ஆசைப்படுவாங்க சோ இன்னைக்கு வீடியோல எப்படி வந்து நம்ம ஸ்கின்ன நல்ல க்ளோவாவும் அட் தி சேம் டைம் எப்படி பிங்கிஷா வச்சுக்கலாம் அப்படினு சொல்லி தான் வீல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது மாதிரி நீங்க ஜெஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க சோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அப்பவே வீடியோ தவறாம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்க அப்டினா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன் ஏ ஃபேஸ்ல நான் எதுமே போடல just face வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதாவது ஃபேஸ் வாஷ்னா கண்ட க்ரீம்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் கிடையாது நார்மலா நான் எப்பவும் நேச்சுரலான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன் அத போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சோ நீங்களும் இந்த பேக் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க and இந்த பேக் வந்து இப்ப எப்படி प्रिபெயர் பண்ணனும் அப்படினு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ना इतमी वो आलरे और बीट्रूट तोल सीवी ना कल वो नहीं बीट्रूट अंत बीट्रूट ना कट पड़ी एड़को इतमी ना पड़िया कट पड़ी एड़को और बउल वड़ सदम कंपा कुछ कड़च सदम बउल मूणु स्पून अलवेको रोम मुख्य पेक नेक्स्ट पाती हाफ लेमन इं சாதத்தோட பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் இந்த சாதத்தோட பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த அந்த பீட்ரூட்டை இந்த சாதத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணப் போறோம் கண்டிப்பா இது நேச்சுரல் தான் ஆட் பண்ணனும் பிரசர்வேட்டிவ் ஆட் பண்ண கூடவே கூடாது என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஆலிவேரா ஜெல் தான் ஆலிவேரா அதாவது சோற்று கற்றாழை மடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஜெல் தான் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இந்த பேக் வந்து எப்படி प्रिபெயர் பண்ணனும் அப்படினு சொல்லி வீடியோல டீடைலா பாத்துるீங்க சோ இந்த பேக்கை இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்ளை பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த பேக் வந்து கையில அப்ளை பண்றதை விட பிரஷ்ல அப்ளை பண்ணா இன்னும் நல்ல சூப்பரா இருக்கும் அது நல்ல ஸ்மூத்தா ஈவனா வரும் அன்னிவனா ஒரு பக்கம் சொட்டையாவும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி அப்ளை பண்ணாத மாதிரியும் இல்லாம அப்படியே ஃபேஸ் வந்து ஈவனா வரும் இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் சிஸ்டர் அப்படி கேட்டிங்க அப்படினா எப்ப வேணா அப்ளை பண்ணலாம் உங்க ஸ்கின்னுக்கு மெயினா எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இந்த ஃபேஸ் பேக் வந்து தராது அது மெயினா பாத்தீங்க அப்படினா இதுல ஆட் பண்ணிருக்க லெமன் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய சன் டான இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்ணி தரும் அண்ட் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அப்படினு சொல்ல நிறைய டவுட் இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் வச்சிருந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்க ஃபேஸ்க்கு உங்க ஃபேஸ் வந்து வெயில்ல ரொம்ப கருத்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படினா இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு 10 मिनिट्सல ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் அஷா நிறைய சிஸ்டர் கேக்குறீங்க சிஸ்டர் நீங்க நிறைய ஃபேஸ் பேக் வீடியோ அப்லோட் பண்றீங்க எந்த ஃபேஸ் பேக் நீங்க வந்து ரெகுலரா அப்ளை பண்ணுவீங்க அப்படிண்டு நான் ரெகுலரா ஒரே ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்டா இல்ல ஏனா எல்லார்கிட்டயும் எல்லா பொருளும் ডেইলি வந்து இருக்காது சோ என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அன்னைக்கு அந்த ஃபேஸ் பேக் வந்து நான் போடுவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு என்கிட்ட கடலைமாவு இருக்கும் சோ நான் கடலைமாவு வச்சு ஃபேஸ் பேக் வந்து போட்டுப்பேன் இல்ல ஒரு நாளைக்கு எனக்கு வந்து கடலைமாவு இருக்காது இந்த மாதிரி பீட்ரூட் மட்டும் இருக்கும் சோ பீட்ரூட் வச்சு நான் போடுவேன் ஆக மொத்தம் நான் போற எல்லா ஃபேஸ் பேக்கா இருக்கட்டும் இல்ல ஃபேஷியலா இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படினா நேச்சுரலா தான் அப்ளை பண்ணுவேன் எதுமே இன்ன வரைக்கும் நான் வந்து க்ரீம் பேஸ் பண்ணி எதுமே வந்து யூஸ் பண்ணதே இல்ல யூஸ் பண்ணிருக்கேன் எங்களோட ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்குலாம் ஃபேஷியல் பண்ணும்போது நான் பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணி நிறைய நான் வந்து ஏமாந்துட்டேனே சொல்லலாம் ஏன்னா ஃபேஸ் வந்து ஃபேஷியல் பண்ணனும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எனக்கு எனக்கே ஆசை வந்துச்சு முன்ன நல்லா படிச்சு பெரிய லைட் நம்ம வந்து பார்லர்ல எப்படி வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் मंथலி ஒன்ஸ் ஆச்சு ஃபேஷியல் பண்ணனும்டா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் வந்து ஃபேஷியல் பண்ணி பாத்தீங்க அப்படினா ஒரு 1 ஆர் 2 டேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் ஒரு 1 2 3 டேஸ் காணதுக்கு அப்புறம் ஃபேஷியல் பண்ணி உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா
பழைய கலரை விட ரொம்ப பொக்கே ஆயிடுச்சு, அதாவது பழைய கலர் இருக்கிற கலரை விட ரொம்ப கருப்பா போயிட்டேன் நானு. சோ அதனாலவே வந்து பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்றதை சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு சில பேத்துக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு டைம் உங்களால நல்லா நேச்சுரலா வந்து இப்ப நீங்க ஒரு கிரீமே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நேச்சுரலா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண டைம் இருக்கவங்க யூஸ் பண்ணுவீங்க, டைம் இல்லாத பட்சத்தில் விட்டுருவீங்க. அதே உங்களுக்கு வந்து எதுவுமே ஃபேஸ்ல ஆகாது. அதே நீங்க வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஒன் ஆர் டூ டேஸ் நீங்க விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, மறுபடியும் உங்க ஃபேஸ் வந்து பழைய நிலைமையை விட ரொம்ப மோசமாயிடும். சோ நான் மெயினா நேச்சுரல் ப்ரிஃபர் பண்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டைம் இருக்கப்ப நான் போடுவேன், டைம் இல்லாதப்ப விட்டுருவேன். பட் அதை போட்டிருந்தேன், டைம் இருக்கப்ப ரெகுலரா போட்டேன்ல, அதோட க்ளோ வந்து என் ஃபேஸ்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் அது வந்து எனக்கு கெமிக்கல்ல சுத்தமா தரவே இல்லை, அதனால நான் வந்து நேச்சுரலாவே போக ஆரம்பிச்சேன். ஸோ ரொம்ப வளரன்னு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப வந்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க ரொம்ப பேசுறீங்க, சீக்கிரம் வீடியோ முடியும் வீடியோ முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசுறது எதுவுமே அன்வான்ட் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அன்வான்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லா ஓல அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க, மேக்ஸிமம் ஈவினிங் டைம்ல பண்ணுங்க, நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சோ நான் சொன்ன எல்லா இன்கிரீடியன்ட்டும் கரெக்டான அளவு வந்து யூஸ் பண்ணுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என் ஃபேஸை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஆக்சுவலாக வந்து நீங்க வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போறப்ப உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்டா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அழகா உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது, அப்பக்கப்பக்கு ரெடி பண்ணி அப்ளை பண்ணா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துவாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் டாடா, டேக் கேர், பை பை.